வங்கியின் ஸ்பெஷல் என்ன? யார் வேண்டுமானாலும் அக்கவுண்ட் ஓபன் செய்யலாமா? திரைப்படங்கள், செய்திகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், நட்சத்திர அந்தஸ்தில் இருப்பவர்கள் என்று அனைவரும் சுவிஸ் பேங்கில் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம் நாட்டில்தான் தெருவிற்கு தெரு நூற்றுக்கணக்கான வங்கிகள் இருக்கிறதே. இங்கெல்லாம் வைக்காமல் ஏன் சுவிஸ் வங்கியில் இவர்கள் கணக்கு வைத்து பணத்தை சேமிக்க வேண்டும் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்ததுண்டா? சுவிஸ் பேங்க். சுவிஸ் பேங்க் என்பது ஒரு வங்கியின் பெயர் அல்ல. நம் நாட்டின் பல வங்கிகள் இருப்பது போல சுவிட்சர்லாந்திலும் பல வங்கிகள் இருக்கும். அவை அனைத்துமே சுவிஸ் பேங்க் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பவை. அனைத்து பணக்காரர்களும் சுவிஸ் வங்கியை நாடுவதற்கு காரணமே அந்த சட்டங்கள் தான். அப்படி என்ன சட்டம் என்று தானே கேட்கிறீர்கள். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கணக்கு வைத்திருப்பவரின் விவரம் வெளியிடப்படாது. சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களின் விவரங்களை மற்ற நாடுகளுக்கு வெளியிடுவது அந்த நாட்டின் குற்றமாகும். மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படவும் வாய்ப்பு உள்ளது. உரிய புகார் ஆவணமின்றி மற்ற நாட்டு அரசே கேட்டாலும் விவரங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. முழு இழப்பீடு தரப்படும். சுவிஸ் வங்கிகளில் இருக்கும் அனைத்து கணக்குகளும் இன்ஷூர் செய்யப்பட்டிருக்கும். அதாவது இயற்கை சீற்றமோ மற்ற விதமான விபத்துகளோ நடந்து வங்கியும் பணமும் அழிந்து விட்டாலும் கூட உங்களது கணக்கில் இருந்த தொகை உங்களுக்கு அப்படியே கொடுக்கப்படும். பெரும்பாலான நாடுகளில் இந்த வசதி இருப்பது அரிது. உலகின் பாதுகாப்பான நாணய மதிப்பில் சுவிஸ் பிராங்கும் ஒன்று. சுவிட்சர்லாந்தின் நாணயமான சுவிஸ் பிராங்கின் மதிப்பு எந்த சூழ்நிலையையும் இழப்பை சந்திக்காத வகையில் கையாளப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், 40% சுவிஸ் நாட்டின் சொத்துக்கள் எப்போதுமே தங்கமாக இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற நாடுகளில் பொருளாதார மோதல்கள் சுவிஸ் பொருளாதாரத்தை எப்போதுமே பாதிக்காது. சட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சுவிஸ் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பணத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மேலும் கணக்கு வைத்திருப்பவர் விவரம் வெளியிடப்படாது என்பதால் அதிகமான வரி கட்ட வேண்டிய அவசியமும் வராது. இதன் காரணமாகத்தான் பெரும் புள்ளிகள் அனைவரும் சுவிஸ் வங்கிகளை நோக்கி செல்கின்றனர். 2018 இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் வரி தொடர்பான விவரங்கள் பரிமாறிக்கொள்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 2019 சுவிஸ் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்களின் பட்டியலை இந்திய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதுவும் சட்டப்பூர்வமான சொத்துக்களின் மதிப்பு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் வங்கிகளில் நீங்கள் கணக்கு வைக்க விரும்பினால் உங்களுக்கு 18 பூர்த்தியாகியிருக்க வேண்டும். வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச இருப்பு தொகை செலுத்த வேண்டும். பாதுகாப்பு அதிகம் என்பதால் பராமரிப்பு கட்டணமும் இங்கு அதிகம். இவை அனைத்தும் உங்களிடம் இருந்தால் நீங்களும் சுவிஸ் வங்கியில் கணக்கு வைக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அரசின் கீழ் செயல்படும் சுவிஸ் வங்கிகளில் கணக்கு வைக்க முடியாது.